கைஸ், நான் விஷாக்கன், மேத்தேடஸ் கிளப்லிருந்து. இந்த வீடியோவில் நம்ம ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனோட ஷார்ட் ஃபார்ம் RPA. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோமேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷங்க கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய சில விஷயத்தை மிஷினை வச்சு நம்மளை மாதிரியே பண்ண வைக்கிறது தான் ஆட்டோமேஷன். இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஹார்ட்வேர் ஆட்டோமேஷன், இன்னொன்று சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன். நம்ம இங்கே பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன். இந்த RPAன்றதுக்கான யூசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? மனுஷங்க தொடர்ந்து ஒரே வேலையவே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது ரிப்பிடேட்டிவ் டாஸ்க், அண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம் எடுத்து ஒரு வேலை செய்யும் போது, டைம் கன்சியூமிங் டாஸ்க், ரொம்ப அதிகமான லெவலில் பண்ணக்கூடிய வேலை, லார்ஜ் வால்யூம், அண்ட் ஒரு வேலையை குறிப்பிட்ட ரூலை வச்சு மட்டும்தான் செய்யணும், ஒரே மாதிரியான வேலை தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டமை நம்ம பண்ண வச்சா அந்த ஒர்க் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நடக்குன்றதுக்கான டூல் தான் RPA. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கெட்யூல் மெசேஜ் அனுப்புவோம் நம்ம மொபைலில். இப்போ நம்ம யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட டைமில் அந்த மெசேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுவோம். அதுதான் ஆட்டோமேஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம ஃபோனில் வைக்கிற அலாம், அதுவும் ஒரு ஆட்டோமேஷன் தான். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேஷனாக என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இந்த RPAல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், நம்ம RPA டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னா நம்மளால் அதை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிட முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். ஏன்னா வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரியான டூல் தான் இந்த RPA டூல். RPAல நம்மளால் மிஷின் லேர்னிங் டூல்ஸை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக மிஷின் லேர்னிங்னா என்னன்னு போகாமல் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன். ஒரு ஃபோட்டோவில் இருக்க டெக்ஸ்ட்டை எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கறது தான் OCR. சென்டிமெண்டல் அனாலிசிஸ், நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத கூட நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மூலயமா அதால் செக் பண்ணிக்க முடியும். நம்ம மனுஷங்க பண்ணுற மேக்சிமமான விஷயத்தை அதால் மிமிக் பண்ண முடியும். மனுஷங்க பண்ணுற ஒர்க்கை அப்படியே ஒரு சிஸ்டம் பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம மிமிக்னு சொல்லுவோம். உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், அப்போ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தா அதை வச்சு ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியுமா? உங்களால் கண்டிப்பாக ஆட்டோமேட் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, பைத்தன், C#, ஜாவா, C++, இந்த லாங்குவேஜஸை வச்சும் என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கான பேர் ட்ரெடிஷ்னல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஆட்டோமேஷனோட பாசிட்டிவ் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இதோட நெகட்டிவ் பார்த்தா, டைம் கன்சியூமிங், அண்ட் நம்ம போட்ட கோடை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸில் கோட் போடும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான் RPA டூல்ஸ். அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சு கிரியேட் பண்ண ஒரு டூலில் வெறும் GUI மட்டும் வச்சு ஆட்டோமேட் பண்ணா, GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா விஷயமே GUI தான். பேக்ரவுண்டில் நிறைய ப்ரோக்ராமிங் போட்டிருக்கலாம், பட் அந்த ப்ரோக்ராமிங்கே தொடாமல் நான் வெறும் ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயத்தை மட்டுமே வச்சு என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும். அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த RPA டூல்ஸ். RPAல என்னென்னலாம் டூல்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ ஆட்டோமேஷன் எனிவேர், ப்ளூ ப்ரிசன், கோஃபாக்ஸ், பேகா, யூஐ பாத், வின் ஆட்டோமேஷன், அண்ட் ஒர்க் ஃபியூஷன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, பட் அது ப்ராப்ளம் இல்லை. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் எனிவேர். ஸோ இந்த ஆட்டோமேஷன் எனிவேரில் ஒன்றுமே தெரியலனா கூட ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். RPAல அப்படி நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். வெப்சைட் ஸ்க்ராப்பிங், ஒரு வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வெப் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய எல்லா ஆட்டோமேஷன்ஸ்க்கும் வெப் ஆட்டோமேஷன் பேர். கஸ்டமர் ஆர்டர் ப்ராசஸிங்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா பொதுவாக அதில் வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேரோட பேர் தான் SAP. ஸோ அந்த மாதிரி டூலை கூட என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு சேலரி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஒரு ஹியூமன் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் கம்ப்யூட்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணாது. ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்காரு, அவர் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி எண்ட் ஆஃப் த மந்த் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக பே ஸ்லிப்ஸை எடுத்துக்க முடியும். ஒரு கம்பெனி வெப்சைட்டில் போய் நான் ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசுறதுக்கு பதிலாக ஒரு ரோபோட் உங்களுக்கு பதில் சொல்லும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கீவேர்டை அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது உங்களுக்கு பதில் சொல்லும். பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம பேஷண்ட் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ். ஒரு கம்பெனியில் புதுசாக எடுக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுக்கான ஐடி, ESI, PF இந்த அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறது கூட இப்போது ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த RPA-வை கற்றுக்கிறது மூலிமா எனக்கு என்ன அட்வான்டேஜ்? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ போயிட்டுருக்க இந்த வேர்ல்டில் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே ஆட்டோமேஷனை நம்பி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹெவி காம்படிஷன் நடந்துட்டு இருக்கனால
அவங்களால ஹியூமன் லேபர்ஸை வச்சு வேகமா ஒர்க் பண்ண முடியல. அந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் மற்ற ஒர்க்கை பார்த்துக்கிட்டாலும் அந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க இல்ல. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆர்பிஏவை அவங்க கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க்கை எஃபிஷியண்டா மாத்துறதுக்காக. ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டாஸ்கா இருந்தாலும் சரி அவங்களால ஈஸியா பண்ணிட முடியும். உங்களுக்கான ஜாப் வேகன்சி நிறையவே இருக்கு, இதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் இங்க இல்ல. இந்த ஆட்டோமேஷன் எனிவர் நீங்க கத்துக்கணும்னா மேத்தியேட்டர்ஸ் கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.